நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரை கலக்கிட்டு இருக்க நம்மளோட ஷர்மிளா, இவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் வந்து ஷர்மிளாவை வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து இந்த விஷயத்துக்காக தான் ஷர்மிளாவை கூப்பிட்டு கார் கொடுக்குறேன் மோர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஷர்மிளாவை வச்சு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி அந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்க போகிறோம். தயவு செஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியுமாக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகநாயகன் கமலஹாசன், இவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி கமல் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். கமல்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, வித்தியாசமான கேரக்டரில் வித்தியாசமான கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கமலஹாசன் தாங்க சொல்லணும். இவர் எக்கச்சக்கமாக தமிழ் சினிமாவில் படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவரை உலகமே திரும்பி பார்த்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வை ஷண்முகியை தாங்க சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு கெட்டப் சேஞ்சில் வந்து கமலஹாசன் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு பட்டமே இந்த படத்துக்கு அப்புறம் தாங்க வந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க. தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் சரி உலக சினிமாவிலையும் சரி ஒரு வரலாற்றுக்கு சிறந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தை சொல்லியே ஆகணுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெட்டப்பில் நம்மளோட கமல் நடிச்சிருப்பார். யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு சூப்பரான ஆக்டிங்கும் சூப்பரான ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்துக்கு வந்திருக்குன்ட்டு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் சொல்லியே ஆகணும், அந்த அளவுக்கு பங்கமாக இருக்கும். நம்மளோட கமலஹாசனோட ஆக்டிங் வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்மளை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே சொல்லாது இந்த படம். அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அந்த படத்தை சொல்லியே தாங்க ஆகணும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் லாஸ்ட்டாக படம் முடிச்சது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. லோகேஷ் கனகராஜ் அந்த அளவுக்கு செதுக்கியிருப்பார் நம்மளோட கமலை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ இந்த படத்துல ரொம்ப பிஸியாக இருக்கார் நம்மளோட கமல். இதை தொடர்ந்து அவர் வந்து பிக் பாஸ் 7லையும் இருக்கார் பாருங்க. பிக் பாஸ் 7க்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. நம்ம ஷர்மிளாவை பற்றி சொல்லி ஆகணும். எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டு வீட்டில் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க, இப்படி தான் அவங்களோட லைஃப் போகும். ஆனால் வந்து உலக மக்களே திரும்பி பார்த்த ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்மிளாவில் தான் சொல்லணும். கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க இவங்க வந்து லேடி டிரைவர், பஸ் ஓட்டுறாங்க. பஸ் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அவங்க நாலே நாள் தான் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. அதனாலவே அவங்க ஓனர் வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல பிரச்சனையும் சந்திக்கிறாங்க அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான வந்து வதந்திகள் வந்துச்சு. அதை தொடர்ந்து நம்மளோட கமலஹாசன் அவங்களுக்கு கூப்பிட்டு 3 லட்சம் ரூபா செக்கு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் கார் கொடுக்குறதா தான் எல்லோரும் நினச்சாங்க, ஆனால் அவர் கார் கொடுக்கல, அவர் செக்கு தான் கொடுத்துருக்காரு. அதை வந்து ஷர்மிளோட அப்பாவே வந்து ஓப்பன் டாக்கில் பேசியிருப்பார். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க பட்சத்தில் ஷர்மிளாவுக்கு எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கும் போது பிக் பாஸ் 7க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷர்மிளா வந்து கண்டஸ்டண்டாக வந்து கலந்துக்க போகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அப்படியே பரிதாபப்பட்டு இந்த பொண்ணை சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்து இந்த இடத்துல அரசியல் நடத்த போகிறாங்க. ஷர்மிளா தான் டைட்டில் வின்னர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்து தெரிவிச்சுக்கிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஷர்மிளா வந்து பிக் பாஸ் அவனுக்கு வருவாங்களா இல்லைனா வந்து இது வந்து கமலஹாசனோட அரசியல் ரீதிக்காக கண்டிப்பாக அவங்க ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி மல்லி கண்டிச்சு ஆள் கொடுத்தாங்க. ஓகே, பை பை டாட்டா.